எனக்கு மிகவும் அருமையான திருச்சபை நண்பர்களே, இப்படிப்பட்ட காணொளி ஊடகத்தின் வழியாக ஞாயிறுதோறும் உங்களை சந்தித்து இணைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் வளர கர்த்தர் நல்லது ஒரு வாய்ப்பை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் சிறப்பாக ஒரு முக்கியமான கரிசனையை முன்வைத்து இந்த அறிவிப்பு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அநேக ஆண்டுகளாக திருச்சபையின் தரிசனமாக இருக்கின்ற ஒரு கரிசனை நம் திருச்சபைக்கான தனிப்பட்ட கல்லறை தோட்ட நிலம் வாங்க வேண்டும் என்பது. தொடர்ந்து இந்த ஆண்டுகளிலே பற்பல இடங்களிலே நிலங்களை நாம் வாங்கத்தக்கதான முயற்சிகளை அவ்வப்பொழுது இருந்த குழுவினர் செய்து கொண்டே வந்தார்கள். அதில் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் இந்த அழுத்தம் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு வேகமான சில முயற்சிகள் செய்யப்பட்டது. கடந்த நாட்களில் ஏறத்தாழ அநேக இடங்களை நாம் பார்வையிட்டிருக்கிறோம். தையூர் பகுதியில் மாத்திரம் ஏறத்தாழ 3 இடங்களையும், திருப்போரூர், காலவாக்கம், பையனூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கீழம்பாக்கம், நாவலூர், சோழிங்கநல்லூர், பெருங்களத்தூர் அருகில் இருக்கக்கூடிய நெடுங்குன்றம், காரணை போன்ற பல இடங்களில் நிலம் வாங்க நாம் சென்று நிலங்களை பார்வையிட்டு வந்தோம். பற்பல காரணங்களினாலே இந்த முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டே வந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், மரித்தவர்களை அடக்கம் செய்ய வெளியிடத்திலிருந்து இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்வதை உள்ளூர்வாசிகள் ஏற்க மறுப்பது ஒரு காரணமாகவும், மற்றும் நில உடைமையாளர் கிளியர் டைட்டில் போன்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்த காரணத்தினாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதார தேவை மிக அதிகமான பொருட்செலவு ஆகும் என்ற காரணத்தினாலும் இந்த இடங்களிலெல்லாம் நாம் இடம் வாங்க முடியாதபடி இவைகளெல்லாம் கைவிட்டு சென்று கொண்டே இருந்தது. சமீபத்தில் இதற்காக நீங்கள் எல்லாரும் அறிந்த வண்ணமாக இந்த ஆண்டு நாம் மிக முக்கியமாக 3 திருச்சபையினுடைய ப்ராஜெக்ட்ஸை நாம் எடுத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒன்று நம்முடைய திருச்சபைக்கான கல்லறை தோட்ட இடத்தை கையகப்படுத்துவது வாங்குவது என்ற காரியம். சமீபத்தில் மகாபலிபுரத்திற்கு அருகிலே கடம்பாடி என்ற கிராமத்தில் 84% இடம் இருப்பதாக அறிந்து முதலாவது சேகர குழுவின் பொதுக செயலர் பொருளர் சில காரிய கமிட்டி உறுப்பினர்களாக அந்த இடத்தை சென்று நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த இடம் சிறப்பாக நமக்கு நாம் எதிர்பார்க்கிற வகையில் நமக்கு அமைந்திருக்கிற ஒரு இடமாக இருந்தது. காரணம், அருகிலேயே இந்து இடுகாடு, எதிரிலே இந்து சகோதரர்களுடைய சுடுகாடு போன்ற நிலங்கள் இருக்கின்ற காரணத்தினால நாம் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட இடத்தை நாம் வாங்குவோமானால் அனுமதி பெறுவதும் நமக்கு சுலபமாக இருக்கும் என்ற காரணத்தினால இதை குறித்து அதிகமாக நாம் முயற்சி செய்தோம். இது மொத்தம் 84 செண்ட், இன்னும் 6 செண்ட் குறைய 1 ஏக்கர் என்று நாம் சொல்லலாம். ஃப்ரண்டேஜ் முகப்பு பகுதி மாத்திரம் 200 அடி நீளமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய சரியான அமைப்பு எங்கே என்று சொன்னால், கிழக்கு கடற்கரை சாலையில் நம்முடைய அடையாறு ஜெப வீடு ஆலயத்திலிருந்து நாம் புறப்படும் பட்சத்தில் 45வது கிலோமீட்டரில் கடம்பாடி கிராமம் வருகிறது. அந்த ஈசிஆர் ரோடிலேயே அந்த கடம்பாடி போர்டு வருகிறது. அதிலிருந்து சில அடிகள் தூரத்திலேயே இடதுபுறத்தில் ஒரு சிறிய பாதை பிரிகிறது. அந்த பாதையிலிருந்து 200 மீட்டர் தொலைவு 200 மீட்டர் தூரத்தில் இந்த குறிப்பிட்ட இடம் அமைந்திருக்கிறது. ஓஎம்ஆர் வழியிலே திருப்போரூர் வழியிலே நாம் செல்லும்போது 48 கிலோமீட்டர் ஆகிறது. நாம் இதற்கு
ஏறத்தாழ டிராஃபிக் ரொம்ப இல்லாத நேரத்தில், போக்குவரத்து அதிகம் இல்லாத நேரத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நாம் அந்த இடத்தை அடைகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் யோசிக்கலாம், அருகிலே வாங்குவது தானே நம்முடைய ஆலயத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்று. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் ஏறத்தாழ குடியிருப்பு பகுதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால இந்த கல்லறை தோட்டத்திற்கான இடம் கிடைப்பது மிக மிக அரிதாய் இருக்கிறது. அப்படி சில இடங்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்திலையும் நாம் பல கோடி ரூபாய்கள் கொடுத்து வாங்கி அனுமதி பெற இயலாமல் போகும் பட்சத்தில் அந்த பணம் வீணாகி போகும், அந்த இடத்தையும் நாம் உபயோகப்படுத்த முடியாமல் போகும். ஆகையினாலே தான் மிக தீர்க்கமாக பல மணி நேரங்கள் அலுவலர்களாக குருசேகர குழு அங்கத்தினர்களாக இதை குறித்து பேசி கலந்து ஆய்வு செய்து இந்த இடத்தை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடம் வாங்க வேண்டுமானால் இதனுடைய கிரய தொகை ஏறத்தாழ 67 லட்சம் ரூபாய் ஆகிறது. இந்த இடம் 3 பேருக்கு பட்டா செய்து தரப்பட்டிருக்கிற ஒரு இடம். 3 பேரும் இணைந்து இதை நமக்கு தருகிறார்கள். 67 லட்சம் மாத்திரமல்ல, அதை பதிவு செய்ய ஏறத்தாழ 7 லட்சம் ரூபாய் ஆகிறது. ஏறத்தாழ 75 லட்சம் ரூபாய் இந்த இடத்தை வாங்க நமக்கு உடனடியாக தேவைப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய கையில் திருச்சபையினுடைய இந்த கல்லறை தோட்ட கணக்கில் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், நாம் 27.5 லட்சம் ரூபாய் நம்முடைய கணக்கிலையும் எஃப்டிஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த கல்லறை தோட்டம் வாங்குவதற்காக 20,50,000 ரூபாயுமாக இருக்கிறது. ஏறத்தாழ 48 லட்சம் ரூபாய் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இன்னும் நமக்கு 27 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய மக்களே, இந்த 27 லட்சம் ரூபாயை நாம் மிக சீக்கிரமாக நாம் சேகரிக்க வேண்டும். இல்லையானால் இந்த இடமும் நம்முடைய கையை விட்டு சென்றுவிடும். சீக்கிரத்தில் இந்த இடத்தை நாம் வாங்க வேண்டுமானால் திருச்சபையாக எல்லாரும் உங்கள் கரங்களை நீங்கள் ஜெபத்தோடு நீட்டி இதற்கான தேவையை சந்திக்க முன்வரும் பொழுது மாத்திரமே இந்த காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும். நாம் வாங்கின பின்னால் உடனே அங்கே போய் நாம் அடக்கம் செய்ய வேண்டுமா முடியுமா என்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது மந்தவெளியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் கல்லறை தோட்டத்தில், மாநகராட்சிக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் நாம் நமக்கு அன்பானவர்கள் வரிக்கும் போது அவர்களை அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல நாம் அடக்கம் செய்ய முடியாதபடி இடம் முடிந்து போகும் பட்சத்தில் இதே நம்முடைய சென்னை மாநகராட்சி காரப்பாக்கம் சோழிங்கநல்லூர் அருகிலே இருக்கக்கூடிய காரப்பாக்கம் பகுதியிலே கிறிஸ்தவர்களுக்கான ஒரு இடத்தை அவர்கள் ஒதுக்கி கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்ய தங்களுக்கு அருமையானவர்களை அடக்கம் செய்ய அவர்கள் வழிவகை செய்திருக்கிறார்கள். ஆகையினால நாம் இன்னும் சில ஆண்டுகள் அந்த இடத்தை நாம் உபயோகப்படுத்தலாம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்கு மட்டுமல்ல, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, லூதரன் திருச்சபை மற்றும் பிற பெந்தேகோஸ்தே சபையினர் என்று எல்லாருக்குமான ஒரு பொதுவான கிறிஸ்தவ கல்லறை தோட்டமாக அது அமையும் பட்சத்தில் மிக சீக்கிரமாக அந்த நிலமும் முடிவடைந்து போகும். அதன் பின்னதாக நம்முடைய அடுத்த சந்ததி தமக்கு அருமையானவர்களை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அவர்களை எங்கே கொண்டு செல்வார்கள் என்ற மிகுந்த பாரத்தோடு நாம் இப்பொழுது இந்த இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். ஒரு காலத்தில் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் என்பது மிக அதிகமான நேரமாக நமக்கு இருக்காது. இன்னும் தொடர்பாக்கம் அதை கடந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அங்கிருந்து நாம் செல்வோமானால் இன்னும் ஏறத்தாழ 30 மணி நேரம் குறைந்துவிடும். அதனால இது நமக்கு ஏற்றதொரு இடம், அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வலிந்து கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
மகாபலிபுரம் அந்த ஜங்ஷன்ல இருந்து கூட்டு ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த நடம்பாடி கிராமம் அமைந்திருக்கிறது இந்த இடம் அமைந்திருக்கிறது சரி இப்பொழுது இதை வாங்க நாம் தேவையான பணத்தை சேகரிக்க என்ன செய்யலாம் என்று தீர்க்கமாக நாங்கள் யோசித்த பொழுது நமக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் இன்னும் நமக்கு தேவையான 25 லட்சம் ரூபாய்க்கு மேலான பணம் இதை நாம் சேகரிக்க வேண்டுமானால் குறைந்தது ஒரு குடும்பம் கணவன் 5000 ரூபாய் மனைவி 5000 ரூபாய் என 10000 ரூபாய் கொடுக்க முன்வருவோமானால் நாம் இதை வாங்க இயலும் ஆகினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே விசுவாசிகளே இந்த காரியத்தை நம் எல்லாரும் மேலும் விழுந்த ஒரு பாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குறைந்தது ஒரு குடும்பத்துக்கு 10000 ரூபாய் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த 10000 ரூபாய் என்று என்பது குறைந்த தொகை அதற்கு மேல் நீங்கள் எத்தனை மடங்காக கொடுக்க முன்வந்தாலும் அது மிகுந்த மகிழ்ச்சியோடு திருச்சபையினாலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் ஒருவேளை இந்த தொகை பெரியது ஒரே தவணையாக கொடுப்பது கடினமாக இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பீர்களானால் இந்த மாதம் துவங்கி நீங்கள் ஒரே தவணையிலோ அல்லது 2 தவணையிலோ அல்லது 3 தவணையிலோ நீங்கள் இதை கொடுக்க நீங்கள் தீர்மானித்து அதை செயல்படுத்த நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன் 3 தவணைக்கு மேலே நாம் போகும் பட்சத்தில் இந்த இடம் நமக்கு கிடைப்பது கடினமாகி போகும் வேறு மற்ற எவரும் வந்து அதற்கு விலை பேச முயற்சி செய்வார்கள் அதனால் நாம் கூடிய விரைவில் இந்த காரியத்தில் நம்முடைய முழு ஒத்துழைப்பை தர நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அதற்கு உதவியாக இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளாக இதற்கான வேண்டுகோள் அப்பீல் லெட்டரோடு அதற்குரிய சிறப்பு உரைகளையும் கவரில் இட்டு கூரியர் மூலமாக உங்கள் இல்லங்களுக்கு இந்த வேண்டுகோள் வந்து சேரும் பட்சத்தில் நீங்கள் உடனே இந்த மாதம் முதல் இந்த குறிப்பிட்ட இந்த காரியத்திற்காக நம்முடைய திருச்சபைக்கான கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற இந்த முயற்சிக்காக நீங்கள் உங்கள் பங்கை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உங்களை திருச்சபையின் சார்பிலே பட்சமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் இதில் காலம் தாழ்த்த கூடாது நாம் உடனே இதில் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன் இப்பொழுதும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த தொடர்ந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட கடம்பாடி இடத்திற்கு அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுவதற்காக செல்ல இருக்கிறோம் ஆகினால எங்களோடு கூட நீங்களும் பயணிக்குமாறு நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உரை உங்கள் கரங்களிலே வந்து சேர்ந்தவுடனே உரைகள் வழியாக நீங்கள் இந்த தொகையை செலுத்த ஆரம்பிக்கலாம் மற்றும் உங்களுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய கணக்கு எண் வங்கி கணக்கு எண் இந்த இப்பொழுது உங்களுக்கு அது காட்டப்படுகிறது அந்த வங்கி கணக்கில் நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவும் நீங்கள் உங்கள் பணத்தை உங்கள் பங்கு நீங்கள் செலுத்திட நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே நீண்ட காலமான நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு தரிசனம் இப்பொழுது நிறைவடையும் பட்சத்தில் இருக்கிறது அதை நிறைவேற்றி தரும் பொறுப்பு உங்கள் கரங்களில் இருக்கிறது திருச்சபை நிர்வாக குழுவாக செயலை பொருளை ஓதுகிறாரு நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் நீங்களும் நீங்கள் ஆர்வத்தோடு உங்கள் கரங்களை இணைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்தை நாம் வாங்கி வருங்கால சமுதாயத்திற்கு அதை நாம் பிரயோஜனமாக வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இதில் ஏதாவது உங்களுக்கு தெளிவோ சந்தேகங்களோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு என்னிடமோ செயலரிடமோ பொருளிடமோ எந்த வேளையிலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு
முதல் கட்டமாக இதற்கு ஏதாவது வில்லங்கம் என்கம்ஸ்வன்ஸ் இருக்கிறதா என்று நாம் பேராய லீகல் துறை மூலமாக நாங்கள் சரிபார்த்த பொழுது எந்த தடையும் இல்லை என்று அவர்கள் நமக்கு சான்றுகள் கொடுத்திருக்கிறார்கள் கைசன் லீகல் டிபார்ட்மெண்ட்லிருந்து. ஆகினால நாம் இதில் முன்னேறி செல்வது சிறப்பானது என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் கடம்பாடி அந்த நாம் வாங்கிருக்கிற இடத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பயணிகள் ஜெபியுங்கள், கத்த காரியங்களை வாய்ப்பு செய்வார். நிகேமியா புத்தகம் சொல்லுகிறது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று. உங்களையும் அதே அழைப்பை கொடுத்து வாருங்கள். இந்த நல்ல காரியத்திற்காக நம்முடைய கரங்களை இணைத்து செயல்படுவோம். கத்த நாமம் மகிமைப்படுகிறார்கள். ஜெபிப்போம். திருப்பி நிறைந்து எங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய நீண்ட கால தேவையாய் இருந்த, நீண்ட கால எதிர்பார்ப்பாய் இருந்த, நீண்ட கால ஜபமாய் இருந்த திருச்சபைக்கான கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற பணி வேகமாக செயல்பட கத்தர் கிருபியாயிருக்கிறேன். சுவாமி, இப்பொழுதும் நாங்கள் வாங்க குறித்திருக்கிற அந்த எல்லையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். கத்தர் தாமே அந்த எல்லைகளிலே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து அதை எங்களுக்காக பிரத்யேகப்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை வாங்கி தீர்த்து மட்டும் அதில் எந்த தடை ஏற்படாதவாறு தடைகளெல்லாம் நீக்கி போடுகிற தேவன் அந்த எல்லைகளை பாதுகாத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தாலும் இந்த முயற்சிக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதற்காக தங்களால் எந்த காணிக்கைகளை மனம் வந்து உற்சாகத்தோடு கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுதும் அவர்களின் தேவைகளெல்லாம் சந்தித்து இதில் நிறைவான ஒத்துழைப்பை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகிற உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தகைய அருக்கரங்களினாலே எங்கள் திருச்சபை, திருச்சபையின் திருப்பணிகள், திருச்சபையின் முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து தர நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் பெயர்களை இரக்கமாயிடும். கூடிய விரைவில் நாங்கள் ஆலயத்துக்குள் வந்து உண்மை விடுதலையோடு வழிபடக்கூடிய வாய்ப்புகளை கத்த தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டுகளும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய உயிர்த்தெழுத்த ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. காலையில் பயணப்பட்டு 42வது கிலோமீட்டரில் கடம்பாடு போட்டிருக்கிறது. அந்த போர்டு நீங்கள் இப்பொழுது பெயர்பலகை நீங்கள் பார்த்துருக்கிறோம். அதிலிருந்து வலது பக்கத்தில் இடப்பக்கம் பிரிக்கிற 200 மீட்டர் பாதையில் நம்முடைய கலரை போட்ட நிலம் அமைந்திருக்கிறது. அதை தான் இப்போது நீங்கள் பார்த்துருக்கிறது. இப்பொழுது நாம் ஈசிஆர் சாலையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். சில அடி தூரத்திலேயே இடப்பக்கம் பிரிகின்ற பாதை கல்லறை தோட்ட நிலம் அமைந்திருக்கிற பாதைக்கு நம்மை கொண்டு செல் இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. இந்த பாதையை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பாதையிலே 200 மீட்டர் தொலைவு செல்லும் பொழுது நம்முடைய நிலம் அமைந்திருக்கிற இடத்தை திருச்சபையின் அன்பர்களே, நம்முடைய திருச்சபைக்கான கல்லறை தோட்ட இடம் வாங்குவதற்கான முயற்சியின் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் குரு சேகர குழு அங்கத்தினர்களாக போதகர், செயலர், பொருளர் மற்றும் சில குரு சேகர அங்கத்தினர்களோடு நாம் வாங்க தீர்மானித்திருக்கிற இடத்தை சபையாராகிய உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையில் திருச்சபையிலிருந்து நாங்கள் புறப்பட்டோம். சரியாக 42வது கிலோமீட்டர் தொலைவிலே கடம்பாடி என்ற ஊர் வருகிறது. அந்த ஊரிலிருந்து இடப்பக்கமாக இறங்குகின்ற பாதையில்
இறங்கி சுமார் 200 மீட்டர் வருகின்ற பொழுது இந்த நாம் வாங்க இருக்கின்ற இடம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுதும் இந்த ஆரம்பத்தை நாம் இப்போது பார்க்கின்றோம். நம்ம குருசேகர குழு அங்கத்தினர் ஒரு ஆரம்ப இடத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை தொடர்ந்து அருகிலே நாம் வாங்க இருக்கின்ற இடத்திற்கு அருகிலே ஒரு இந்து இடுகாடு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த இடத்தை நாம் தெரிவு செய்திருப்பதற்கான முக்கிய நோக்கம் இந்த இடுகாடு இருப்பதனால நாம் கல்லறை தோட்டத்திற்கான அனுமதி வாங்குவது சுலபமாக அமையும் என்று நாம் எண்ணினபடினாலே இந்த இடத்தை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். இந்த நிலத்திற்கு எதிரிலே இந்து சுடுகாடு இருக்கிறது. அங்கே பிணங்கள் எரிக்கப்படுகின்ற இடம், இங்கே பிணங்கள் புதைக்கப்படுகின்ற இடம். இப்பொழுது நான் நம்முடைய வாங்க இருக்கின்ற நிலத்தில் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து நீங்கள் அந்த நேர்கோட்டில் திருவாளர் பேட்ரிக்கை தொடர்ந்து நம்முடைய பொருளாளர் திருவாளர் ஜஸ்டிஸ் அவர்கள் நிற்கிறத நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த நிலம்தான் இந்து இடுகாடு. அதை தொடர்ந்து நாம் வாங்க இருக்கின்ற நிலத்தில் நாம் நடந்துகொண்டிருக்கிறோம். ஒரு ஓரமாக எனக்கு எதிரிலே மற்றொரு நண்பர் இந்த கடம்பாட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், ஒரு சகோதரர். அது இந்த இடத்துடைய 1 கோடி எல்லை. அந்த நிலம் வரையிலும் நம்முடைய நிலமாக இருக்க போகிறது. அந்த சகோதரர் அவரை தொடர்ந்து அந்த எல்லையிலே இந்த நிலத்தின் 3 சொந்தக்காரர்களே 1 சொந்தக்காரர் திருவாளர் உலகநாதன் அவர்கள் அங்கே நிற்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த எல்லை நேரடியாக அப்படியே வந்து இடத்தினுடைய இப்போதைய உரிமையாளர்களில் ஒருவராகிய திருவாளர் உலகநாதன் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து அந்த எல்லையில் நம்முடைய மிஷினர் திருவாளர் ரோஸ் பாண்டியன் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லை அப்படியே நீண்டு கொண்டே போகிறது. அடுத்த மூலையில் இந்த கடம்பாடியில் இருக்கக்கூடிய மற்றொரு சகோதரர் அந்த எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரும் ஒரு கடவுளுடைய ஊழியர். இந்த நிலம் வாங்குவதற்கு நாங்கள் அதிகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறவர் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த பரப்பு நம்முடைய எல்லையாக அமையும். பெறுவது சுலபமாக இருக்கும் என்று நாம் அதிகமாக நம்புகிறோம். இந்த ஒரு அடுத்த எல்லையில் நம்முடைய குருசேகர குழு அங்கத்தினர் திருவாளர் செல்வன் அவர்கள் நிற்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்முடைய செயலாளர் டாக்டர் ஆஸ்டின் அந்த இன்னொரு எல்லையில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்டின் அவர்கள், டாக்டர் ஆஸ்டின் அவர்கள் வாங்க இருக்கிற கல்லறை தோட்ட நிலத்திற்கு ஒட்டி இருக்கிற பாதை, அதை ஒட்டி இருக்கிற தெற்கு பாதை. இந்த பகுதிக்கு பனை மரங்கள் ஒரு வேலியாக அமைந்திருக்கிறது. சற்று தள்ளி திருமதி கரண் சங்கராஜ் அம்மையார் அவர்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது
இந்த ஒட்டுமொத்த எல்லைதான் 84 சென்ட் அடங்கிய நிலம். திருச்சபையின் அன்பர்களே, இந்த விஸ்தீரணம் உள்ள 84 நாம் இப்பொழுது கல்லறை தோட்டத்திற்காக வாங்க நாம் தீர்மானித்திருக்கிறோம். இந்த நில உடமையாளர் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல வருகிறோம் என்ற உடனே ஹெவி லோடர் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்தை அவர் நமக்கு இன்று சுத்தம் செய்து வைத்திருக்கிறார். இங்கிருந்து அகற்றப்பட்ட செடி கொடிகளை இந்த இடத்துல குவியலாக இருக்கிறத கூட நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்ம எல்லார் சார்பிலும் திருவாளர் உலகநாதன் அவர்களுக்கு நம்ம நன்றிகளை நாம் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் நாம் இந்த கல்லறை தோட்டத்துக்காக நாம் குறித்திருக்கிற இந்த இடத்தை வாங்கும் கட்டணத்தை தொடர்ந்து நிறைவாக வழிநடத்தி ஆசிர்வதிப்பார்கள். திருச்சபை விசுவாசிகளே, உங்களை மீண்டும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். திருச்சபையினுடைய நெடுநாள் கனவாகிய திருச்சபைக்கென கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற அந்த எதிர்பார்ப்பு இந்த நாட்களில் நிறைவடைந்து கொண்டிருக்கிறது, கைகூடி வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். முகமுகமாய் நாம் ஒருவரை ஒருவர் காணக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை காரணமாக இல்லை என்றாலும் இந்த ஊடகத்தின் வழியாக இந்த இடத்தை நீங்கள் காணும்படியான ஒரு வாய்ப்பை அமைத்து தந்ததற்காக நம்முடைய திருச்சபையின் பொறுப்பாளர்கள், முக்கியமாய் செயலர் பொருளர் சேகரக்குழு அங்கத்தினர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நீங்கள் பார்த்த நீங்கள் தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள், தொடர்ந்து இதற்காக கொடுக்க முன்வாருங்கள். உதாரத்துவமாய் இதில் நம் கரங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது மாத்திரமே காரியங்கள் நமக்கு வாய்க்கப்பெறும். ஜெபிப்போமா. ஜெபம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் இந்த உலகத்திலே விசுவாசத்தோடு வாழ்ந்து இந்த நில உலகத்தை விட்டு கடந்து போகின்ற எங்களுக்கு அருமையான மக்களை கர்த்தருக்குள்ளாக உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு நாங்கள் நல்லடக்கம் செய்ய ஏற்றதொரு இடத்தை திருச்சபைக்கென்று நாங்கள் பெற்றுக்கொள்ள நெடுநாட்களாக தீவிரித்து செயல்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தை நாங்கள் அனுமதி பெற்று கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு இடத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த எல்லைகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாம் நடந்து திரிந்த எல்லைகளையெல்லாம் சந்ததிக்கு தந்திரே. அதே போல் இன்றைக்கு நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தில் ஆசிர்வதிக்கிற அந்த இடத்தை எங்கள் திருச்சபையின் எதிர்கால சந்ததிக்கு நீர் தர வேண்டும் என்றும் உமக்கு அருமையான மக்கள் இந்த இடத்துல ஆண்டவரே உமக்குள் நித்திரையாக இருக்கவும் அவர்கள் இந்த இளைப்பாறுதலை தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் நாளில் அவர்கள் மகிமையிலே பிரவேசிக்கத்தக்கதாக உயிர்த்தெழும்பவும் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முயற்சிகளையெல்லாம் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்களோடு இருக்கும். காரியங்களையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கென்று வாய்க்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாதவனுடைய அன்பின் கரம் எங்கள் அனைவரையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, ஆமேன். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் அனைவரையும் இந்த இடத்தையும் இதற்கான முயற்சிகளையும் அர்ப்பணிக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக திருக்கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன்.